நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டு கிட்ட ஒரு 1000 ரூபா கடன் வாங்கியிருக்கீங்க அப்படின்னு வச்சுப்போம். அந்த 1000 ரூபாயும் உங்கள் நண்பருக்கு நீங்கள் திருப்பி தரணும். எப்படி திருப்பி தருவீங்க? காசாக திருப்பி தரலாம். ஆனால் உங்கள் ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா, உங்கள் ஃப்ரெண்டு வந்து இந்த ஊரில் கிடையாது, வெளியூரில் இருக்காரு. வெளியூரில் இருக்க உங்களுடைய ஃப்ரெண்டுக்கு நீங்கள் அந்த 1000 ரூபாயை திருப்பி அனுப்பணும். எப்படி அனுப்புவீங்க, என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, ஆன்லைனில் ஏதாச்சும் ஒரு வெப்சைட் மூலமாகவோ அல்லது பேபால் பேடிஎம் மூலமாகவோ பணம் அனுப்புவீங்க. அப்படி பணம் அனுப்புனா உங்களுக்கு எதுவுமே கிடைக்காது. நீங்கள் வாங்கின கடனை அப்படியே அவருக்கு திருப்பி தந்துடுவீங்க. அவருக்கு லாஸும் கிடையாது, கெயினும் கிடையாது. உங்களுக்கும் லாஸும் கிடையாது, கெயினும் கிடையாது. ஆனால் நீங்கள் பண்ணுற டிரான்சாக்ஷனுக்கு ஒரு 30 ரூபா 40 ரூபா அப் டு 1000 ரூபீஸ் வரைக்கும் கொஞ்சமாக ஏதாச்சும் ரிவார்ட்ஸ் கிடைச்சா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா? நீங்கள் ஆன்லைனில் பண்ணுற ரீசார்ஜ் அல்லது பில் பேமெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே அப் டு 1000 ரூபீஸ் வரைக்கும் கேஷ்பேக் கிடைச்சா எவ்வளோ நல்லாயிருக்கும், அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பார்க்குற எல்லா நண்பர்களுக்குமே நான் ஒரு கிவ்அவே, ஒரு அன்பு பரிசாக 51 ரூபாய் தரப்போகிறேன். என்னடா சொல்கிறேன், இந்த வீடியோ பார்க்குற எல்லாத்துக்குமே 51 ரூபா தர அப்படின்னா, 10 பேர் பார்த்தாலே 500 ரூபா ஆயிருமே, 100 பேர் பார்த்தா 5000 ரூபாய் ஆகும், இதே 1000 பேர் பார்த்தா 50000 ரூபா நீங்கள் தர வேண்டியது இருக்குமே, என்ன பண்ணுவேன், என்னடா பண்ண போகிற காசுக்கு எங்கேயாச்சும் கொள்ளையடிச்சிட்டே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ அதெல்லாம் கிடையாது. எப்படி அப்படிங்கிற இந்த வீடியோட கடைசியில் சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கோனையும் ப்ரெஸ் பண்ணிக்கங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஆன்லைனில் நம்ம பண்ணுற ஒரு சின்ன சின்ன டிரான்சாக்ஷன்ஸுமே இந்த ஆப் மூலமாக நமக்கு வந்து ரிவார்ட்ஸ் தருவாங்க. ஸோ இந்த ஆப் மூலமாக எப்படி ரிவார்ட்ஸ் ஏர்ன் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மூலமாக காட்டுறேன். அதுக்கு முன்னாடி இதுதான் என்னுடைய ஏர்னிங் ப்ரூஃப். இப்போ வந்து 1046 ரூபா இந்த ஆப் மூலமாக நான் ஏர்ன் பண்ணியிருக்கேன். எல்லாமே டேரெக்டாக நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட்லேயே டெபாசிட் பண்ணிடுவாங்க. இதில் வாலெட் மாதிரிலாம் கிடையாது, டேரெக்டாக பேங்க் டு பேங்க் கான்டாக்ட் மட்டும்தான். ஸோ இப்போ வந்து என்னுடைய டிடிஹெச் அதாவது டிஷ் வந்து ரீசார்ஜ் பண்ணி உங்களுக்கு எப்படி இந்த ரிவார்ட்ஸ் கிடைக்குது அப்படிங்கிறது காட்டுறேன். நீங்கள் இந்த மாதிரி பில் பேமெண்ட்ஸ் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு ஸ்க்ராச் கார்டு கிடைக்கும். அப் டு 1000 ரூபீஸ் வரைக்கும் நீங்கள் ஏர்ன் பண்ணிக்கலாம். உங்கள் நண்பர்களுடைய டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணும்போது ஒரு 2 டிரான்சாக்ஷன்ஸ் கொடுக்கும், அந்த மாதிரி ஸ்க்ராச் கார்டு கிடைக்கும். ஸோ அது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நான் காட்டுறேன். ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். இது வரைக்கும் நான் இதுக்கு முன்னாடியே ஒரு ரீசார்ஜ் நான் ட்ரை பண்ணேன், அது வந்து ஃபெயில் ஆயிடுச்சு. அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த பேக் என்னென்னு தெரியாமல் ரீசார்ஜ் பண்ணிட்டேன். அந்த ஆக்சுவலி அந்த பேக் ரேட் வந்து பார்த்திங்கன்னா 219 ரூபா, நான் 290 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணிட்டேன். அக்கௌண்ட்லேருந்து என் பணத்தை வந்து விட்ரா பண்ணிட்டாங்க, அதை ரீஃபண்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ வந்து நம்மளோட யூபிஐ பின் வந்து என்டர் பண்ணணும். இதெல்லாம் எப்படி என்டர் பண்ணுறது அப்படிங்கிற எல்லா விஷயத்துமே இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் வந்து ப்ராசஸிங் ஆகிட்டு இருக்கு. இப்போ வந்து பேமெண்ட் சக்சீட் ஆயிடுச்சு. ஒவ்வொரு தடவையும் நீங்கள் பில் பேமெண்ட் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு ஸ்க்ராச் கார்டு வந்து கிடைக்கும். இந்த ஸ்க்ராச் கார்டை ஸ்க்ராச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அப் டு 1000 ரூபீஸ் வந்துருக்கும் ஏதாச்சும் ரிவார்ட்ஸ் கிடைக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரீசார்ஜ் சக்ஸஸ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நான் அந்த ஸ்க்ராச் கார்டுக்கு போய் எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்க்கலாம். அப் டு 1000 ரூபீஸ் வரைக்கும் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏர்ன் பண்ண முடியும் அந்த ஸ்க்ராச் கார்டில். சரி ஓகே, இப்போ நான் இதை ஸ்க்ராச் பண்ணால் 16 ரூபா ஏர்ன் பண்ணியிருக்கேன் இந்த பர்டிகுலர் ஸ்க்ராச் கார்டில். நான் ரீசார்ஜ் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா 219 ரூபா. இது வரைக்கும் நான் அதிகபட்சமாக 670 ரூபா வந்து இந்த ஸ்க்ராச் கார்டில் ஏர்ன் பண்ணியிருக்கேன். அதை வந்து நான் உங்களுக்கு கடைசியில் காட்டுறேன். ஸோ இந்த 16 ரூபா வந்து ப்ராசஸிங் ஆகிட்டுருக்கு. 22 ரூபா அப்படிங்கிற எக்கச்சக்கமான அமௌண்ட் ஏர்ன் பண்ணியிருக்கேன். இந்த 11 ரூபா இப்போ வந்து பேங்க் அக்கௌண்ட்டில் டெபாசிட் ஆயிடுச்சு அப்படின்னு வந்து இவங்க சொல்கிறாங்க. ஆனால் இன்னும் அந்த ரீஃபண்ட் வந்து எனக்கு பண்ணல, அந்த 290 ரூபா ரீஃபண்ட் வந்து. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த 16 ரூபா என்னுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் ஆட் ஆயிடுச்சு. நீங்கள் பண்ணக்கூடிய எந்த டிரான்சாக்ஷன்ஸுமே உங்கள் கமிஷன்ஸ் வந்து பிடிக்க மாட்டாங்க. அதுதான் இந்த இந்த ஆப்போடைய ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரீஃபண்ட் ஃபார் சன்டைரக்ட் டிவி அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ரீஃபண்ட் வந்து கொடுத்துட்டாங்க. அது வந்து நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட்லேயே டேரெக்டாக டெபாசிட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் சப்போஸ் தப்பாக ரீசார்ஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னாலும் நீங்கள் கவலைப்பட வேண்டியது கிடையாது. ஆட்டோமேட்டிக்காக அவங்க வந்து உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்லேயே ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. நீங்கள் தப்பாக ரீசார்ஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்த வகையான கமிஷன்ஸ் அதாவது 1 ரூபா 2 ரூபா இந்த மாதிரி சில்லற கமிஷன்ஸ் வந்து அவங்க பிடிக்கவே மாட்டாங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா 1 லட்ச ரூபா ஸ்க்ராச் கார்டு. நீங்கள் 500 ரூபாய்க்கு மேலே டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணும்போது இந்த ஸ்க்ராச் கார்டு வந்து கிடைக்கும். இதில் வந்து நிறைய பேர் 1 லட்ச ரூபா ஏர்ன் பண்ணியிருக்காங்க. ஆனால் தமிழ்நாட்டில் வந்து இந்த ஆஃபர் வந்து கேன்சல் பண்ணியிருக்காங்க. ஏதோ ஒரு ரூல் சட்டம் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பரிசு தொகை வந்து 30000 ரூபா வந்து வரைக்கும் தான் இருக்க முடியும் அப்படின்னு சொன்னாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ராச் கார்டு 670 ரூபா ஸ்க்ராச் கார்டு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதில் நான் அதிகபட்சமாக 670 ரூபா வரைக்கும் ஏர்ன் பண்ணியிருக்கேன். என்னுடைய நண்பர் வந்து 950 ரூபா ஏர்ன் பண்ணியிருக்காரு. அமேசானில் 399 ரூபாய்க்கு நான் ரீசார்ஜ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அமேசான் வந்து பணம் ஆட் பண்ணேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 670 ரூபா வந்து எனக்கு கிடைச்சது. 670 ரூபா ஸ்க்ராச் கார்டு கிடைச்சது சந்தோஷமாக தான் இருந்துச்சு. ஆனால் அந்த ஸ்க்ராச் கார்டை என் ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி ஓப்பன் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். அப்படியே காலியாயிருச்சு. சரி ஓகே, இந்த வீடியோ பார்க்குறக்கு முன்னாடி எல்லாத்துக்கும் 50 ரூபா தர அப்படின்னு சொல்லியிருந்தேன். சும்மா நீங்கள் கூகுள் ப்ளே ஸ்டோரில் போய் இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிங்க அப்படின்னா அந்த 50 ரூபாய் கிடைக்காது. கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிங்கன்னா 50 ரூபாய் வந்து உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் ஃபஸ்ட் டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணும்போது
இந்த ஆப்பை இனிஷியலாக எப்படி செட் பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்கலாம். உள்ளே இந்த ஆப்பை லான்ச் பண்ணணுமே உங்களோட லாங்குவேஜ் வந்து செலக்ட் பண்ண சொல்லும். நான் எல்லாத்துக்கும் ஈஸியாக இருக்கிறக்கு வேண்டி இங்கிலீஷ் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு அந்த ரைட் சைடில் இருக்கிறது கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய மொபைல் நம்பர் வந்து கேட்கும். உங்களுடைய மொபைல் நம்பர் என்டர் பண்ணதுக்கு பிறகு உங்களுடைய மொபைல் நம்பருக்கு வந்து ஒரு ஓடிபி வரும். உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் என்ன மொபைல் நம்பர் கொடுத்தீங்களோ அதே மொபைல் நம்பர் தான் இதில் என்டர் பண்ண வேண்டியது வரும். உங்கள் பேங்க் அக்கௌண்ட் நம்பர்லாம் நீங்கள் தனித்தனியாக என்டர் பண்ணிட்டு இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது, ஆட்டோமேட்டிக்காக இதே ரெக்கக்னைஸ் பண்ணிக்கும். அதுக்கு வேண்டி தான் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்க்கு நீங்கள் என்ன நம்பர் கொடுத்தீங்களோ அந்த நம்பரே இதுக்கும் கொடுக்க வேண்டியது வரும். ஸோ இந்த பேஜுக்கு போனதுக்கப்புறம் கண்டினியூ அப்படின்னு கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலுக்கு ஒரு ஓடிபி வரும், அந்த ஓடிபி வந்து ஆட்டோமேட்டிக்காக என்டர் ஆயிரும். இது வந்து ஒரு பேமெண்ட் ஆப், அதனால சேஃப்டி அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். அதனால யூஸ் ஸ்க்ரீன் லாக் அல்லது யூஸ் கூகுள் பின் அப்படின்னு கேட்குது. யூஸ் கூகுள் பின் கொடுத்து உங்களுக்கு ஒரு கூகுள் பின் ஒன்று கிரியேட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் ஆப் லான்ச் பண்ணும்போதெல்லாம் அந்த பின் என்டர் பண்ண வேண்டியது வரும். அது சேஃப் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனால் நான் இப்போதைக்கு யூஸ் ஸ்க்ரீன் லாக் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். உங்களுடைய மொபைலுக்கு நீங்கள் என்ன பாஸ்வேர்ட் போட்டிருக்கீங்களோ அதே பாஸ்வேர்டு இதில் என்டர் பண்ணால் இந்த ஆப் வந்து ஓப்பன் ஆயிரும். இந்த ஆப் நான் ஏற்கனவே யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன், உங்களுக்கு வேண்டி தான் முதல்ல இருந்து மறுபடியும் கிளியர் பண்ணிட்டு இன்ஸ்டால் பண்ணி காட்டுறேன். ஸோ நான் ஏற்கனவே காட்டின மாதிரி என்னுடைய ஏர்னிங் ப்ரூஃப் வந்து பார்த்தீங்கன்னா 1062 ரூபாய், இந்த 16 ரூபா கூட எனக்கு கிடச்சிது. ஸோ பேங்க் அக்கௌண்ட் கிளிக் பண்ணுறதுக்கு ஆட் பேங்க் அக்கௌண்ட் மேலே இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய எல்லா பேங்க் அக்கௌண்ட், அதாவது இந்தியாவில் இருக்க எல்லா பேங்க் அக்கௌண்ட்டுமே லிஸ்ட் ஆகும். உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் என்னவோ அந்த பேங்க் அக்கௌண்ட்டை சூஸ் பண்ணிக்கோங்க. என்னோடது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், அதனால் நான் அதை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய மொபைல் நம்பர் டிஸ்பிளே ஆகும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்கள் பேங்க்கு கொடுத்துருக்க மொபைல் நம்பர் ரெண்டுமே சேமாக இருக்கணும். உங்களுடைய மொபைல் நம்பர்லேருந்து உங்களுடைய பேங்க்குக்கு வந்து ஒரு SMS சென்ட் ஆகும். அதனால் உங்களுடைய மொபைலில் பேலன்ஸ் வந்து 1 ரூபாயோ 2 ரூபாயோ வச்சுக்கோங்க. இப்போ இருக்க எல்லா டேட்டா பேக்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா 100 SMS ஃப்ரீயாக தராங்க, அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பேங்க் கொண்டு வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ நான் ஏற்கனவே யூபிஐ வச்சிருக்கங்காட்டி இந்த ஸ்டெப் காட்டுது. நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய டெபிட் கார்டு வந்து என்டர் பண்ண வேண்டியது வரும். உங்களுடைய டெபிட் கார்டு டீடெயில்ஸ் வந்து கேட்கும், சில பேங்க்கு கேட்காது சில பேங்க்குக்கு வந்து கேட்கும். அதனால் டெபிட் கார்டு டீடெயில்ஸ் என்டர் பண்ணதுக்கு பிறகு உங்கள் யூபிஐ ஐடி வந்து கிரியேட் பண்ண வேண்டியது வரும். யூபிஐ பின் வந்து ஒரு 4 டிஜிட் அல்லது 6 டிஜிட் வந்து கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. 6 டிஜிட்னா சேஃப். உங்களுடைய யூபிஐ பின் வந்து நீங்கள் யாரோடையுமே ஷேர் பண்ணக்கூடாது, அது ஏடிஎம் பின் மாதிரி ரொம்பவே பத்திரமா வச்சுக்கணும். அந்த பின் தெரிஞ்சால் உங்களுடைய அக்கௌண்ட்டில் இருக்க எல்லா பேலன்ஸுமே எடுக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் ஆடட் அப்படின்னு வந்துச்சு. இதுதான் உங்களுடைய யூபிஐ ஐடி மேலே டிஸ்பிளே ஆகிறது. இந்த யூபிஐ ஐடி வச்சு தான் அமேசான் போன்ற எல்லா இ-காமர்ஸ் சைட்லேயும் உங்களோட யூபிஐ பேமெண்ட்ஸ் வந்து பண்ணிக்க முடியும். நிறைய ஆஃபர்ஸ் கொடுத்துருக்காங்க. நான் 50 ரூபாய் எல்லாத்துக்குமே தரேன்னு சொல்லியிருந்தேன், அது இன்வைட் ஆஃபர் தான். நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்வைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 50 ரூபாய், உங்கள் நண்பருக்கு 50 ரூபாய் கிடைக்கும். நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ட்ரான்சாக்ஷன் வந்து பண்ணுவோம். சும்மா ரேண்டமாக ஏதோ ஒரு பணம் வந்து மாற்றி அனுப்பி அனுப்பி விளாடுவோம். அதுலேயும் ஸ்க்ராச் கார்டு கிடைக்கும், 30 ரூபாய் 40 ரூபாய் நிறைய ஏர்ன் பண்ணியிருக்கோம். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் பணம் அனுப்பும்போது எப்போவுமே ஸ்க்ராச் கார்டு கிடைக்காது, எப்பாச்சு தான் கிடைக்கும். சப்போஸ் ஸ்க்ராச் கார்டு கிடைச்சாலும் பெட்டர் லைக் நெக்ஸ்ட் டைம் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து வரும். ஸோ உங்கள் நண்பருக்கு எப்படி பணம் அனுப்புறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 822 ரூபா அப்படின்னு உங்களுக்கு எவ்வளோ பணம் அனுப்பணுமோ அந்த அமௌண்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ப்ரொசீட் டு செக் அவுட்னு கொடுத்தீங்கன்னா உங்கள் யூபிஐ பின் வந்து என்டர் பண்ண வேண்டியது வரும். என்டர் பண்ணதுக்கு பிறகு பேமெண்ட் ப்ராசஸ் ஆகி பேமெண்ட் வந்து உங்களுடைய ரிசீவருக்கு வந்து சென்ட் ஆயிரும். நீங்கள் இதில் இந்த டெஸ்ட் ஆப் யூஸ் பண்ணி பில் பேமெண்ட்ஸ்லாம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஸ்க்ராச் கார்ட்ஸ் வந்து கிடைக்கும். இந்த மாதிரி உங்கள் நண்பருக்கு ட்ரான்சாக்ஷன் பண்ணும்போது ஸ்க்ராச் கார்டு கிடைக்கிறதுக்கான சான்சஸ் கம்மியாக தான் இருக்குது. ஆனால் கிடைச்சா 30 ரூபாய் 40 ரூபாய் இந்த மாதிரி தான் கிடைக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா என்னோட நண்பரோட அக்கௌண்ட், 1622 ரூபா ரன் பண்ணியிருக்காரு. நிறைய ஸ்க்ராச் கார்ட்ஸ் வச்சிருக்காரு, அதனால வந்து நான் சும்மா வீடியோக்கு வேண்டி இதை நான் பண்ணினேன். ஸோ நிறைய இந்த மாதிரி உங்கள் நண்பருக்கு ட்ரான்சாக்ஷன் பண்ணும்போது பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து வரக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது. இதே நீங்கள் பில் பேமெண்ட்ஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு அமௌண்ட் கிடைக்கும். நான் சண்டே ரீசார்ஜ் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா பில் பேமெண்ட் தான். இப்போ வந்து நான் 29 ரூபாய் ஒரு ஏர்ன் பண்ணியிருக்கேன். இன்னொரு ஸ்க்ராச் கார்டு இருக்குது, அதையும் நம்ம ஸ்க்ராச் பண்ணி பார்ப்போம். அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம் அப்படின்னு வந்துருச்சு. சும்மா நீங்கள் நண்பர்களோட சும்மா டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது சின்ன சின்ன ட்ரான்சாக்ஷன்லாம் பண்ணிங்களா அப்படின்னாலே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ரிவார்ட்ஸ் கிடைக்கும். ஸோ சும்மா இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஏதாவது ட்ரான்சாக்ஷன் பண்ணி ரிவார்ட்ஸ் ஏர்ன் பண்ணிக்க முடியும். நீங்கள் ஏர்ன் பண்ண ரிவார்டை டேரெக்டாக உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்லேயே டெபாசிட் பண்ணிடுவாங்க, அதுக்காக எந்த வகையான தனி சார்ஜஸ்மே பிடிக்க மாட்டாங்க. ஸோ இந்த ஆப் எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட் ட்ரான்சாக்ஷன் பண்ணும்போது உங்களுக்கு 51 ரூபாய் கிடைக்கும். கூகுள் ப்ளே ஸ்டோரில் போய் டவுன்லோட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 51 ரூபாய் கிடைக்காது. கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணால் மட்டும் தான் 51 ரூபாய் கிடைக்கும். நீங்கள் ஃபஸ்ட் ட்ரான்சாக்ஷன் பண்ண உடனே அந்த 50 ரூபாய் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் டெபாசிட் பண்ணி விட்டுருவாங்க. நீங்கள் பண்ணுற எந்த ட்ரான்சாக்ஷன்ஸுமே 1 ரூபா கூட கமிஷன்ஸ் பிடிக்க மாட்டாங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஆப், கூகுள் தரப்பில் இருந்த ஆப், உங்களுடைய டேட்டாவில் ரொம்பவே சேஃப்டியாக இருக்கும். ஸோ அதனால் பயப்படாமல் இந்த அப்ளிகேஷன் வந்து யூஸ் பண்ணலாம். இது ஒரு இந்தியன் எக்ஸ்க்ளூசிவ் ஆப். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் இது போன்ற ஒரு நல்ல வீடியோ உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.